மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரிஷா விளாக். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே எப்படிங்க நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணலாம் பார்லர் போகாமல் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா, நம்ம பார்லர் போயிட்டு 200 ரூபா லாஸ் பண்ணுறோம் மந்த்லி. கண்டிப்பாக எல்லாருமே, எல்லா லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பண்ணுவோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ காலேஜ் போகிறோம், ஐப்ரோ நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியான வகையில் 200 ரூபா சேவ் பண்ணுற வகையில் நான் வந்து ஐப்ரோ கற்றுத்தரப்போனேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நூல் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு அது மாதிரின்னு நான் நூல் எடுக்கலை. ஸோ இது மாதிரி சிம்பிளாக உங்கள் வீட்டில் எந்த நூல் இருந்தாலும் ஓகே, பூக்கட்ட நூல் வேண்டாம், சீக்கிரம் தாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நூல் இருக்கு இல்லையா, நைஸ் நைஸாக இருக்கும். இந்த காமிக்கிற பாருங்கள், சரிதா? அது மாதிரி இந்த மாதிரி நூல், ஏதோ ஒரு நூல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துட்டேன். ஸோ நூல் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இங்கே நூல் இருக்கா? ஸோ இவ்வளோதான் எடுத்துட்டு, கத்திரிக்கோள் தேட முடியலைங்க. இப்போ வீடியோ எடுக்கிறமோ அது மாதிரி ரெயினும் வந்துடும் கரெக்டாக. ரெய்வி ரெய்வி வந்து எரிச்சு ரூம்ல பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ நம்ம நூல் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த நூலை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கோம். இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலை முடிச்சு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதோ முடிச்சு போட்டேங்க. முடிச்சு போட்டேன், இதோ இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்படி இருக்கா, நான் இப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி பிடிச்சிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ரைட் இது இருக்கு பார்த்தியா, ரைட் இது இப்படி உங்களை பார்த்து இப்படி சுற்றுறோம். 1 2 3 4 5 6 5 சுற்றிருக்கேன், தேவைப்பட்டால் சுற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐப்ரோ இப்படி நீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீவி வச்சு நல்லா சீவிட்டு, இப்போ இந்த எப்படி பிடிச்சிக்கணும் ஓகேங்களா, கை எப்படி போகிறேன், கை இப்படின்னா இது பெருசாகும், இப்படின்னா சிறுசாகுது. ஸோ இப்படி எடுக்கால இப்படி இழுக்கணும் ஓகேங்களா, இங்கிட்டு இழுக்கால இப்படி இருக்கணும், புரியுதா? சரி ஓகே, இப்போ நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணால வலிக்கும், அப்புறம் பழகிடும், போக போக நமக்கே பழகிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா ஸ்கின்னை நீங்கள் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பண்ணால் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு, அப்பா கால் முடி, அம்மா கால் முடி, அப்பா அதில் கால் முடியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கால் முடியில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐப்ரோவில் கொண்டு போயிடாதீங்க, அப்புறம் ஐப்ரோ இல்லாமல் தான் அலையும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப இதாகிட்டோம், நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா மட்டும் ஐப்ரோவில் கை வைங்க. டைரெக்டாக நீங்கள் ஐப்ரோவில் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐப்ரோ போயிடும். ஸோ இப்படி எடுக்கணும், இப்படி இப்படி மேலே மேலே தள்ளிக்கணும். நம்ம அந்த ஹேரில் தள்ளிட்டே எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்படி எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி மெத்தட் தான். ஸோ மேலே இருக்க ஹேரில் எப்படி பண்ணணும்னா, அதே சிம்பிள் தான். அதில் எப்படி எனக்கே வலிக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன் ஓகேவா, அவ்வளோதான் இந்த ஹேர் இல்லை. ஸோ இதே மாதிரி நீங்கள் காலில் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் போங்க. ஸோ இங்கே இருக்கலையா, இங்கே இருக்க ஹேர்லாம் கூட இப்படி எடுத்துக்கலாம், புரியுது உங்களுக்கு, நான் பொட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் எடுக்கலாம் முடியல, இப்படி
ஒரு சின்னதாக இதில் வச்சுட்டு பெருசு அப்படி கொண்டு போகணும். பெருசுங்க மேலே வச்சுட்டு சின்னதாக இப்படி கொண்டு போனால் சீசர் மாதிரி நமக்கு இதாகும். ஸோ மூவ் ஆகும், அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஐப்ரோவுக்கு. தான் ஐப்ரோ பண்ணிட்டேன், நல்லாவே ரிசல்ட் இருக்கும், தெரியுதா? நல்லாவே நம்மளே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம், தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாருங்க. ஸோ நம்மளே வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு பார்த்து பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம், 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ நான் ட்ரெயின் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ டக்குன்னு சும்மா லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஹேர் இருந்துச்சுனா கூட டக்குன்னு நம்ம இது பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். ஐப்ரோ பென்சில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.